சார், ராஜேந்திரன் சார் இருக்காரா சார்? மேலதான் இருக்காரு, போய் பாரு. போ, நம்ம தானே இவ்வளவு அவசரம் சார். நேற்று பார்ல பிரச்சனை பண்ணிட்டாங்க சார், நாங்க தான் எழுதி குத்தன. அவனுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பு? ஏதோ நான் இருந்தா சிவாவை காப்பாத்திட்டேன், விஷயம் வெளியே தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி அடிக்க வந்தானுங்க? ஏய், அதான் ஒன்னும் அவள இல்ல, உங்க மேல யாரா கை வைக்க முடியுமா? சரி சரி, ஒரு வாரம் பந்தோபஸ்து போட்டுலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரசம ஜெயிலுக்கு அமிச்சிடலாமா? இவெல்லாம் பெயில வந்துருவாங்க சார். என்ன ஜெயிலு பெயிலுன்னு காவல் பண்ணுறீங்களா? என்ன சார்? எரிஞ்சு கிடக்குது சார், யாரு போட்டு போனாங்கன்னே தெரியல. குமார், யாரையும் போடாதீங்க, எல்லாரையும் லாக் பண்ணுங்க, விசாரிக்கணும். எல்லாருடைய அட்ரஸ் டீடைல்ஸையும் எழுதி வாங்குங்க. வா 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 வா. ஹலோ, உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கக்கோ. எதுக்குடா? எதுக்கா? உங்களுக்காக நான் வந்தல, எனக்காக நீங்க வர மாட்டீங்களா? என்ன குச்சி லாக் பண்ணி வச்சிருக்கானுக்கோ, முதல்ல நீங்க வாங்க. சரி, வர. Thank you.
தலை யாரோ ரெண்டு லெக் பீஸ போட்டு போயிட்டாங்களாமே. டேய் அது என்ன சிக்கனா, மனுஷனோட லெக் பீஸ்ரா? ஓ நான் உங்களை எதுக்கு வர சொன்னா, நீங்க என்ன பண்ணுறீங்க? இந்த ஸ்டேஷனுக்காக எவ்வளவு பண்ணிருப்போம், என்னையே அக்யூஸ்ட் மாதிரி வச்சு விசாரிக்கிறானுங்க கோ. அங்க பாக்காதீங்க, யாரோ ரெண்டு காலை எரிச்சு போட்டு போயிடறானுங்க. டேய் ஒரு டீ போடுறா. ஏய் தலைக்கு ஒரு டீயை போடுறா. ஓகேண்ண, அந்த போன் எடுத்து தொலைங்களையா. ஹலோ, சார் இப்ப என்னயா? பெரம்பூர்லயும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கான் சார், உள்ள ரெண்டு எரிஞ்ச கை இருக்கா சார். இங்க என்னாச்சு? ஃபாரன்சிக் முடிஞ்சு மார்ச்சரிக்கு அனுப்பிச்சாச்சு சார், அங்க போனாதான் என்னன்னு தெரியும். சரி வாங்க போலாம். சிவா வர சொல்லு. சிவா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, போலாம். ஹலோ சொல்லுங்க சார. உங்க ஸ்டேஷன் வாசல்ல பாக்ஸ் கிடைச்சதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்தது சார். ஆமா சார். அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ்ல உடம்பு இருக்கு சார். என்னையா சார்? பக்கத்து ஏரியால ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கா சார், அதுல ஒரு உடம்பு மட்டும் தான் இருக்கான். என்னையா சொல்ற? ஆமா சார். கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்து உடலின் பாகங்களை வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வெட்டப்பட்ட உடலின் கால் பகுதி மாதவரம் காவல் நிலைய வாசலில் வீசி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு இடங்களில் கிடைக்கப்பெற்ற உடல் பாகங்களை கொண்ட பெட்டிகளில் எரிந்த நிலையில் மாஸ்குகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்காவது பரவாயில்லையா? ராஜனுக்கு ஸ்டேஷன் வாசலே வச்சுட்டாங்க, அவருக்கு என்ன தலை ஊர்ல போய் தேர்ல. கொலை செய்யப்பட்ட நபரின் தலைப்பகுதி இன்னமும் கிடைக்காததால் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்வதில் காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தலை கிடைக்கலன்னா கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுல்ல? அது தலை கிடைக்கலனால அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ வச்சுட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். டாக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சதா? விக்டிம் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? விக்டிமுக்கு சுன்னத் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் பாடியோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிவா, சிவா இந்த கேஸ்ல கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். டாக் மூலமா லீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு பர்ஃப்யூம்லாம் ஊத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நீ உள்ள போய் பாரு, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். சிவா டெட் பாடி என்ன சொல்லுது?
வாட்ஸ் யுவர் தாட் ஆன் கிரைம் சீன்? எதுக்காக எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக போடணும்? அதுவும் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷன் வாசலில் போடணும். ஒருவேளை அந்த கொலையை நான் செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்டேஷன் வாசலில் போட்டிருக்க மாட்டேன். கொலை பண்ணுறவன் உங்களுக்கு எதுவும் சொல்ல வரான். வரேன் சார். சரி. எப்பவுமே நம்மள கேஸ முடியதானே கூப்பிடுவானுங்க, ஆனா இந்த கேஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இங்க எதுக்குமே ஒரு முடிவு ஆரம்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்மள தேடி வர எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும்.